இந்த உலகம் இதுவரைக்கும் சந்தோஷமாவும் பாதுகாப்பாவும் இருந்துச்சு. அதாவது அந்த ஈவல் ஏலியன் பூமிக்கு இறங்காத வரைக்கும். இப்ப இவங்க பூமியை அழிக்க வந்திருக்காங்க. யோசேக் தான் இந்த பூமிக்கு பாதுகாவலனா இருந்தாரு. இப்ப இந்த ஏலியன்களை அழிக்கிறதுக்கு 5 டீனேஜ் பசங்களை உருவாக்கி இருக்காரு. அவங்க தான் பவர் ரேஞ்சர்ஸ் மெகா ஃபோர்ஸ். என்ன காலையில ஒரு கெட்ட கனவு? நான் ஒண்ணும் விளையாடலப்பா, நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் 150 பேர் சமாளிச்சேன். ஒரே ஆளா இருந்தா அவன் மூஞ்ச ஒரு குத்து விட்டேன் பாரு, அப்படியே பயந்து போயிட்டான். யாரு அவனையா கேக்குறீங்க? அவன் தான் ரெட் பவர் ரேஞ்சர் சொல்லிக்கிட்டு இருக்கான். நிஜமாவா? நான் எப்படி எல்லாம் செவரே அடிச்சேன் தெரியுமா உங்களுக்கு? அவன் அப்படி பறந்து வந்தா அப்படியே எகிரி ஒரே ஒரு கேக்குதான். அதோட அந்த மான்ஸ்டர் ஒழிஞ்சுது. அந்த மூவ் நான் எப்படி சொல்வேன் தெரியுமா? பெருசா ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான். வாவ், இது உன்னால நம்ப முடியுதா? உன் பவரே பாவங்கிட்ட பாருங்க. மான்ஸ்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பூச்சிங்க மாதிரி. அவனை விடு, நான் போய் இந்த அசைன்மெண்ட் கொடுத்துட்டு வந்துறேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. As a defender, I never surrender. இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இவ்வளவு பலமானவங்களா இருக்காங்க? ஒண்ணும் புரியலையே. அவங்களுக்கு யார் இந்த மாதிரி பலத்தை கொடுக்கறது? கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதில் நான் இப்ப என்ன சுத்தி இருக்கிற எதிரிகள். பெருமை தெரியும்.
முதல்ல பில்டிங் அப்புறம் மனுஷங்களை அழிக்க வேண்டியதா கோசை 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 டென்சு ரேஞ்சர்ஸ் சீக்கிரமா கூப்பிடு உதவிடுங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வாங்க போலாம் கோ கோ மெகா ஃபோர் கம் ஆன் गाइस நம்ம சீக்கிரமா போயாகணும் ரேஞ்சர்ஸ் கார்ட்டூன் கிளப் இ பாக்கறது சரிதான் வெற்றி நோக்கி நம்ம முன்னேறி கொண்டிருக்கோம் நிறுத்து மான்ஸ்டர் நீ யார தனியா வந்திருக்க நீதான் ஓகே அவன் போயிட்டான் ஒரே அடிகள் நாலு பேரை பார்த்துட்டீங்களா இதை வாங்கி அதை பார்க்கவே இல்லை நீங்க என்ன மாதிரி சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமாச்சு இப்ப உங்களுக்கு என்ன பண்ண போற பாக்குறீங்களோ சோவாதான் இருக்கீங்க என்ன மாதிரி சுறுசுறுப்பா இருக்க முயற்சி பண்ணுங்க எந்த மாதிரி தான் பண்ணணும் எங்க போயிட்டான் எங்க போன அவன் வேற ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன் அவனை நான் பத்திரமா அனுப்பி வச்சிட்டேன் பாத்து அவன் பயங்கர வேகமா செயல்படுறான் முடிஞ்சா கண்டுபிடிங்க பாக்கலாம் எப்படி வந்து கலக்கணும் பாத்தீங்களா எனக்கு ஒண்ணும் ஆகல கொஞ்ச நேரத்துல என் கவனத்தை நான் செதற விட்டுட்டேன் எனக்கு தெரியும் அப்படி பண்ணிருக்க கூடாது என்னுடைய வேலையில நான் முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ணணும் என்ன பண்ற நீ கொஞ்சம் கவனமா இரு Come on, அது கதைய முடிக்கலாம். நீங்க கலக்குறீங்க. அவங்க என்ன பண்றான்? அது ரொம்ப ஆபத்து. மறுபடியும் நீ உன்னை இப்ப நான் அழிக்க விட மாட்டேன். ஏய் ஜாகிரதை. இது நான் என்ட்ரி ஆகிறதுக்கு சரியான நேரம். No. Keep up. Keep up, you know the pretty little Red Ranger. அடுத்தவங்களுடைய பலம் என்னன்னு தெரியாம நீ எங்க கிட்ட விளையாடிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. அதுதான் நீ பண்ற பெரிய தப்பு. நான் பண்ற பெரிய தப்பு உன்னை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுதான். எனக்கு மனுஷங்களை பத்தி எதுவும் தெரியணும் அவசியமே கிடையாது எனக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும் அவ்வளவு சீக்கிரம் தோப்ப நினைச்சியா போயிடு கூடிய சீக்கிரம் திரும்பவும் வருவேன் நாங்க இங்கதான் இருப்போம் எப்ப வேணாலும் வா ஹே நீ என்ன பண்ணனு உனக்கு தெரியுதா ஜேக் பொறுமையா ஆமா உன் பேரு என்ன போறீங்க தம்பி நீ வீட்டுக்கு போப்பா
அவங்க இந்த காட்டு கூட தான் கண்டிப்பா வந்திருக்கணும். பாக்குறத விட உணர்றதுதான் சரியான வழி. உங்களால முடியும்னு நம்புங்க. இந்த வழியா தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியும் கண்ணா, நீ எங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வருவேன்னு. அது நான் தேவலம்மா, நீ எதுக்கு இங்க வந்த சொல்லு. இத பார், இந்த மாதிரி பண்றது தப்பு. அது நான் உனக்கு எங்களை மாதிரி ஆனும் ஆசை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு பவர் ரேஞ்சர் ஆகுறது சாதாரண விஷயம் இல்ல, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அதுக்கு நிறைய தகுதிகளும் திறமைகளும் தேவை. நாங்க என்ன பண்றோம்னு தெரியணுமா? இதான் பண்ணோம். என்ன பார்த்தல? இப்ப நீ ட்ரை பண்ண. நான் அதெல்லாம் ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிட்டேன், எல்லாமே என் தப்புதான். ஆனா நீங்க உண்மையான ரேஞ்சர்ஸ், ஆனா நான் கிடையாது. இப்பவும் உன்னை நீயே தாழ்த்திக்காத. இந்த பூமியை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எங்க கையில இருக்கு. அது ரொம்ப ஆபத்தான வேலை. நீ நிஜமா நல்லவன் தான். நீ பூமிக்கு உதவி பண்ண நினைச்சா நீ யாரு? அதுவே போதும். சரி, நாங்க கிளம்புறோம். நீங்க இருந்தா உனக்குதான் ஆபத்து. உடனே இங்க இருந்து கிளம்ப, நம்ம போலாம் காய்ஸ். போனதும் ரொம்ப நல்லா பண்ண. ஆனா நான் டிராகன் ஃப்ளை கிடையாது. அதனால தான் இப்ப நின்னு நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க. உன்னை தான் பார்க்கணும் நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். உன்னோட ஸ்பீடு எல்லாம் எங்க கிட்ட வேலைக்கு ஆகாது தம்பி. அந்த கோமடி பையன நம்ம பாத்துக்கலாம் காய்ஸ். அவங்க இருந்து போயிட்டான். இங்க இருந்து வந்தியோ அங்கேயே உன் அனுப்புறேன். ஒழுங்கா போயிடுங்க. மனுஷங்களோட காலந்து பூமியில முடிஞ்சு போச்சு. மனுஷங்க அவ்வளவு சீக்கிரம் எதையும் வீட்டு கொடுக்க மாட்டோம். பூமியை பாதுகாக்கிறது எங்களுடைய கடமை. எங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்க போராடுவோம். என்னதான் நீங்க போராடினாலும் கடைசியா நீங்க அழிய போறதா மிச்சம். இந்த மாதிரி ஒரு உருவாக்குறீங்க உலகத்துல யாருமே கிடையாது. மனுஷங்களுக்கு பூச்சிக மாதிரி. உனக்கு எங்களை பத்தி சரியா தெரியல நினைக்கிறேன். எங்களால முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. எத்தனை தடவை எங்களை அழிக்க முயற்சி பண்ணாலும் சரி, நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் எப்பவுமே. அதையும் பார்க்கலாம் ரெட் ரேஞ்சர். அதையும் பார்த்தலாம். இதுக்குதான், இதுக்காக தான் நாங்க பயிற்சி எடுத்துக்கிறது.
பரவாயில்ல ரெட் ரேஞ்சர், இது முடிவு கிடையாது. நீங்க கத்துக்கிறது கண்ணறிக்கு இருக்கும், ஆனா நான் கத்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவனை பார்க்க முடியாது, உணரதான் முடியும். எனக்கு புரிஞ்சிருச்சு. அங்க அங்க எதிரிக்கு பேரழிவை ஏற்படுத்த போது. உங்களுடைய வேலை என்கிட்ட செல்லுபடி ஆகாது. இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க. உங்களுடைய சக்தி வாய்ந்ததான் பலமான உங்களால என்ன ஒண்ணு பண்ண முடியாது. அவன் எங்க போயிட்டான் பாத்தீங்களா? இவ்வளவு ஒண்ணு பண்ண முடியல. முடிஞ்சா புடிச்சுக்கங்க. இப்ப நம்ம ரொம்ப ஸ்லோவா இருக்கோம். அதை அழிக்கணும்னா நம்ம வேகமா செயல்பட்டு ஆகணும். ஆனா என்னால முடியல. நீங்க தான் இதை என்ன சொல்ற? அவங்களை விட பலசாலி நாம தான் நிரூபிச்சு காட்டுவோம். என்ன பிடிக்கவே முடியாது. இன்னும் வேகமா போறேன், பிடிச்சுக்க. என்ன பிடிக்கவே முடியாது. ஓடி வாங்க. ஓடாத ஒழுங்கா நின்று. வந்தாச்சு வந்தாச்சு, கிட்ட வந்தாச்சு. நீ ரொம்ப ஸ்லோவா வர உன்னால என்ன பிடிக்க முடியாது. எங்களை அசைக்க முடியாது. ஓகே ஜேக், இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம். நம்ம பவர் கார்ஸ் யூஸ் பண்ற நேரம். இந்த புது கார்ஸ் உங்க மெகா ஜோர்ஸோட பவரை இன்னும் அதிகமாக்கும். இது நம்மளை இன்னும் வேகமா செயல்பட வைக்கும். புது ஜோர்ஸ் புது ஸ்பீட். அதத்தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். இதை யூஸ் பண்ணலாமா? அதுல சந்தேகமே இல்ல. இது நிச்சயம் நமக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு மேல என்னால போக முடியாது. ஆரம்பிக்கலாம். உன்னால இனி ஓட முடியாது. Activate.
நம்ம கதையை முடிக்கலாம். விக்டரி டச் மிஸ் கை. எதுக்கு வேலைக்கு தான் ஓட முடியாது. மெகா ரேஞ்சர், இது நமக்கு மெகா வின். சரியா சொன்ன. எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் ஒன்னும் உண்மையான பவர் ரேஞ்சர் கிடையாது. இல்ல இல்ல, நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். பவர் ரேஞ்சர்ஸ் தான் ட்ரூ ஹீரோஸ். அவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஏன் இனி நினைச்சாலும் அந்த மாதிரி வரவே முடியாது. சாரி, நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் போய் தான். எனிவே ஐ அம் சாரி, ரியலி சாரி, சாரி அண்ட் எல்லாரும் மன்னிச்சிருக்கேன்னு நம்புறேன். நீ நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க. ரெட் ரேஞ்சர் ஒண்ணு நினைச்சு நிச்சயம் பெருமைப்படுவாரு. தேங்க்ஸ், நீங்க கரெக்டா சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை, இப்போ தான் நம்ம பார்க்குறோம். என் பேர் ட்ராய். ஜோர்டன். வெல், ஆக்சுவலி இன்னைக்கு நியூ ஜோர்டன். நான் இன்னைக்கு என் லைஃப்பை பற்றி ஒரு புது பாடம் கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் டு த ரெட் ரேஞ்சர். இதோ உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிங்க. நீங்க தோனியோட ஃபேனா? அது ஜஸ்ட் ஆமா ஃபேன் தான்.